கோவை திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பிரிவை சேர்ந்தவர்தான் சகாய ராணி. இவங்களுக்கு 48 வயதாகுது. இவங்க அதே பகுதியில கூலி வேலை செய்துட்டு வராங்க. இவருடைய கணவர்கிட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையில வசிச்சுட்டு வராங்க. சகாய ராணிக்கு எஸ்தர் பேபி அப்படிங்கிற மகள் இருக்காங்க. மகளுக்கு கடந்த 4 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு. எஸ்தர் பேபிக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில கணவர் பிரிஞ்சு வருமாறு மகளை கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அம்மாவுடைய பேச்சு கேட்டு எஸ்தர் பேபியும் கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மாவன சகாய ராணி கூடவே மகள் எஸ்தர் பேபியும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க வீரவாண்டி பகுதியிலேயே ஒரு வாடகை வீட்டுல தான் குடியிருந்துட்டு வந்தாங்க. இவங்க வீட்டுல ஒரே ரூம் தான் இருக்கு. அந்த ரூம்ல இரவு நேரங்கள்ல ஒரு வித்தியாசமான சத்தங்கள் வந்திருக்கு. அதற்கப்புறம் எஸ்தர் பேபி உற்று கவனிக்கும் போதுதான் அந்த வீட்டுக்கு அடிக்கடி பாக்யராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்துட்டு போகுது தெரிய வந்திருக்கு. பாக்யராஜுங்கிற நபருக்கும் அம்மாவான சகாய ராணிக்கும் தப்பான உறவு இருந்திருக்கு. இந்த உறவின் காரணமாக தான் இரவு நேரங்கள்ல விசித்திரமான சத்தம் வந்திருக்கு. அன்றைக்கு இரவே மகளான எஸ்தர் பேபி முன்னாடியே அம்மா பாக்யராஜ் அப்படிங்கிற நபரோட உறவு செஞ்சிருக்காங்க. மகளுடைய கண்ணு முன்னாடியே அம்மா செய்த இந்த காட்சி மகளுடைய கண்ணுல அருவி போல கண்ணீரை வர வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அம்மா செய்த தவற சுட்டி காட்டிய மகள் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போதுதான் அம்மா கணவன் இல்லாம நான் தனிமையில வசிச்சுட்டு வரேன். நமக்கு தேவையான பாதுகாப்பையும் பண வசதியும் கொடுத்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றி வர்றது பாக்யராஜ் தான். அந்த உறவு நாளடைவில் எங்களுக்குள்ள தப்பான வகையில வந்துருச்சு. நீ சின்ன வயசா இருந்தங்காட்டி உனக்கு இந்த விவரங்கள் பத்தல. தற்போது நீ வளர்ந்து பெரிய மனுஷாயிட்ட, அதனால கேள்விகள் கேட்கறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பம் பொருளாதார ரீதியில மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கு. இனிமேல் கொண்டு என்னால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. நீயும் உன்னுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கேயே வந்து தங்கிட்டேன். அதனால நான் சொல்றதை மட்டும் கேள். இனி என்னால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ வேணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் உன்னை உன் கணவர்கிட்ட இருந்தே நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். தயவு செஞ்சு இதுக்கு நீ ஒத்துக்கணும். இரவு சாப்பிட்டு நீ ரெடியாயிரு, அவர் வருவாரு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மாவே மகள்கிட்ட இப்படி பேசினதால கடுமையான கோபப்பட்ட மகள் அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல குடியிருக்கக்கூடிய வீட்டுல எல்லாமே அம்மா நடந்துகிட்ட விதத்தை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. இதனால கோபமான அம்மா கோயம்புத்தூர்ல தங்கி இருக்கக்கூடிய அவரது சகோதரனான சேவியர் அருணை வர சொல்லியிருக்காங்க. பாக்யராஜுக்கு அரசு செல்வாக்கு இருக்கிறதால அதை பயன்படுத்திக்கணும்னு சகாய ராணியுடைய சகோதரன் நினைச்சிருக்கிறாரு. பாக்யராஜ் எப்போதும் போலவே இரவு வந்திருக்கிறாரு. அம்மாவும் தாய் மாமாவும் எஸ்தர் பேபியை பாக்யராஜுக்கு விருந்து கொடுக்க கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்குமே எஸ்தர் பேபி இதற்கு சம்மதம் சொல்லவே இல்லை. இதனால கோபமான அம்மாவும் தாய் மாமாவான சேவியர் அருணும் பாக்யராஜ் 3 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை அடிச்சு காயப்படுத்தி இருக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் கூட சம்மதம் சொல்லாதனால 3 பேருமே உருட்டுக்கட்டையால அடிச்சிருக்கிறாங்க. இதனால தலையில பலமா அடிபட்ட எஸ்தர் பேபி அந்த இடத்துலயே இறந்துட்டாங்க. மகள் இறந்தது யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவோடு இரவாக அந்த ரூமுக்குள்ளேயே குழி வெட்டி மகளை புதைச்சிட்டாங்க. மறுநாள் காலையில அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல என்னுடைய மகள் எங்கிட்ட கோவிச்சுட்டு கணவனோட வாழ போயிட்டா அப்படின்னு இந்த பிரச்சனையை மூடி மறைச்சிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போன தன்னுடைய மனைவி நெடுநாட்களாக திரும்பி வராததால கணவர் காவல் நிலையத்துல எங்க இருவருமே சேர்த்து வைக்க வேணும்னு ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு. அந்த புகார் பேர்ல அம்மாவான சகாய ராணிகிட்ட மகளை பற்றி விசாரிக்கும் போதுதான் மகள் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அம்மாவான சகாய ராணிய காவலர்கள் திடுக்குப்படி விசாரணை செய்யும் போது நடந்த சம்பவங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தற்போது அவர்கள் வீட்டுல புதைக்கப்பட்ட மகளுடைய சடலத்தை தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சகாய ராணி தாய் மாமாவான சேவியர் அருண் பாக்யராஜ் மூவரையுமே கைது செஞ்சிருக்கிறாங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.